வணக்கம். வரலாறு இன்றைய முதல் கேள்வி. தொழில் புரட்சி முதல் முதலில் உருவான நாடு எது? இந்த தொழில் புரட்சியானது முதல் முதல்ல எந்த நாட்டில் உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கிலாந்தில் தான் வந்து உருவாயிட்டு, அதாவது தொழில் புரட்சி. அதற்கப்புறம் தான் வந்து ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து தொழில் புரட்சியானது பரவியது. அப்போ தொழில் புரட்சி முதல் முதலில் உருவாகிய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து இங்கிலாந்து. எந்த தொழிற்சாலைகளில் புரட்சியை ஏற்படுத்திய சில முக்கியமான கண்டுபிடிப்புகளின் தோற்றமே தொழில் புரட்சியின் முதல் கட்டமாகும்? எந்த தொழிலில் வந்து முதல் முதல்ல ஒரு தொழில் புரட்சி வந்து ஆரம்பித்ததுன்னு பார்த்திங்கன்னா பருத்தி தொழிற்சாலையில் தான் வந்து முதல் முதல்ல வந்து அந்த தொழில் புரட்சிக்கான மாற்றமே வந்து உருவானது. அப்போ எந்த தொழிற்சாலைன்னு கேட்டாங்கன்னா அது வந்து பருத்தி தொழிற்சாலை. அடுத்த மூன்றாவது கேள்வி, முதல் பயணிகள் ரயில் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டாங்க பயணிகள் ரயில் பார்த்தீங்கன்னா 1825 தான் வந்து முதல் ரயில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. பயணிகள் ரயில்னு பார்த்தீங்கன்னா 1830. அடுத்து மின்சார தந்தி பயன்பாடு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? இந்த மின்சார பயன்பாடு எந்த ஆண்டு வந்து இந்தியாவில் அறிமுகமாகப்பட்டது, சாரி உலகத்தில் நடைமுறைக்கு வந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1835. அஞ்சு ஆண்டுகள் கழித்து தந்தி வந்து வருது. இந்தியாவில் வந்து இந்த தந்தியும் இந்த ரயில் போக்குவரத்தையும் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது வந்து தல்லௌசி பிரபு. பொறுத்துக பருத்தி தொழிற்சாலைகளை பற்றி சில கூற்றுகளை வந்து பொறுத்துறோம். பறக்கும் நாடா யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா ஜான் கே என்பவர் கண்டுபிடிக்கிறார். நூற்பு இயந்திரம் ஸ்பின்னிங் ஜென்னி அப்படின்னு அழைப்பாங்க, அதை வந்து ஜேம்ஸ் ஹேர்கிரீவ்ஸ் அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறார். நீர்ச்சட்டகம், அதாவது ஒரே நேரத்தில் 128 நூல்களை வந்து மாற்றி மாற்றி கோக்க முடியும், அதை யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர் ஹார்கிரேட் என்பவர் தான் வந்து இதை கண்டுபிடிக்கிறாரு. அப்போது பருத்தி தொழிற்சாலை தான் வந்து ஒரு தொழில் கூடம், முதல் முதல் ஒரு தொழிற்சாலை புரட்சிக்கு அடித்தளமாக அமைந்த முதல் தொழிற்சாலை எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பருத்தி தொழிற்சாலை, அதனுடைய கண்டுபிடிப்புகளுமே ஆகும். அடுத்து இங்கிலாந்தின் ஜவுளி தொழிற்சாலைகளின் மையமான மான்செஸ்டர் எந்த புயனப்பெயரை பெற்றது? எதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் போலீஸ். காட்டன் போலீஸ் மான்செஸ்டர்னால் வந்து துணி உற்பத்தியோட தலைநகரம், அதாவது காட்டன் போலீஸ். தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். இந்தியாவின் மான்செஸ்டர் வந்து மும்பை இருந்துச்சு, இப்போ வந்து அகமதாபாத் அப்படின்ட்டு அழைக்கிறார்கள். அப்போது மான்செஸ்டர் என்பது என்னென்னா அந்த ஜவுளி தொழிற்சாலைகள் மிகுந்த பகுதி. அடுத்து நிலக்கரி சுரங்க உரிமையாளர் இரும்பு தாதுவை உருவாக்குவதற்கு நிலக்கரியை பயன்படுத்தலாம் என்பதை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் டெர்பி என்பவர் தான் வந்து கண்டுபிடிக்கிறாரு. முதல் முதல்ல அந்த நெருப்பை வச்சு உருக்கி கண்டுபிடிச்சாங்க கரியை வச்சு, பின்பு நிலக்கரியை வச்சு நம்ம வந்து இரும்பை உருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் டெர்பி. அடுத்து சுரங்கங்களில் நிறைந்துவிடும் நீர் நிலக்கரியை எடுப்பதற்கு முக்கிய தடையாக இருந்தது, அது சுரங்கங்களில் இருந்து வெளியேற்ற இயந்திரத்தை உருவாக்கியவர் யார்? நிலக்கரியில் வந்து நிலக்கரி சுரங்கங்கள் தோண்டும்போது அதில் ஏற்படுற பள்ளத்தில் வந்து நீர் தேங்குது, அப்போ அந்த நீரை எடுக்கும் முறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் நியூ கோமன். அதை மேம்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வாஸ்ட் என்பவர் வந்து அதை மேம்படுத்துகிறாரு. பொறுத்துக்கு 1802 கிளைவ்லாய்டு கால்வாய் நீராவி படகு. 1804 முதல் ரயில் என்ஜின். 1830 லிவர்பூலுக்கும் மான்செஸ்டருக்கும் இடையே இரும்பு பாதை அமைக்கப்பட்டு ரயில் ஓடியது. அப்போது இது வந்து ரயில் பாதையோட பொறுத்துக்க சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து 1807 ராபர்ட் புல்டன் எனும் முதல் டேஷ் வெற்றிகரமான நீராவி படகினை உருவாக்கியவர். அப்போ ராபர்ட் புல்டன் என்பவர் வந்து நீராவி படகினை வந்து உருவாக்குறாரு. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா அமெரிக்க நாட்டினை சேர்ந்தவர். நீராவி படகினை உருவாக்கிய ராபர்ட் புல்டன் எந்த நாட்டினை சேர்ந்தவர்னா அமெரிக்க நாட்டினை சேர்ந்தவர். அடுத்து 1838 சைரஸ் கிரேட் வெஸ்டர்ன் எனும் முதல் டேஷ் கப்பல் அட்லாண்டிக் கடலை மிதந்து கடந்தன. என்ன கப்பல் பார்த்தீங்கன்னா நீராவி கப்பல் முதல்ல கடந்தது. அப்போலாம் வந்து காற்றை வச்சு தான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. ஆனால் 1832 சைரஸ் கிரேட் வெஸ்டர்ன் எனும் முதல் கப்பல் அட்லாண்டிக் கடலை கடந்தன, நீராவி கப்பல். அதோட பேர் பாருங்கள், சைரஸ் கிரேட் வெஸ்டர்ன். அடுத்து இசாம்போட் கிங்டம் ஃபரோனல் 1843 எஸ் கிரேட் பிரிட்டன் என்ற முழுவதும் டேஷனல் செய்யப்பட்ட கப்பலை உருவாக்கினார். 1843 என்ன கப்பலை உருவாக்குறாரு, முழுவதும் வந்து இரும்பினால் செய்த ஒரு கப்பலை வந்து உருவாக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி மாதிரி, பருத்தி தொழிற்சாலை, சணல் தொழிற்சாலை, இரும்பு நிலக்கரி, இதெல்லாம் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியை அடைகிறது. அப்போது கப்பல் துறை, கப்பல் போக்குவரத்து, நீராவில போகுது, ரயில் என்ஜின் இதாகுது, அப்போ ஒவ்வொரு வளர்ச்சியாக வருகிறது தொழில்மயமாகுது. மெக்காடயமாக்குதல் என்பது எதனுடன் தொடர்புடையது? இந்த மெக்காடயமாக்குதல் அப்படின்றது வந்து எதனுடன் தொடர்புடையதுன்னா சாலை.
இப்போ நம்ம அமைச்சிருக்கிறோம்ல இந்த தார் ரோடு, அதுக்கு வந்து இந்த இதை வந்து தார் ரோடை முதல் முதல்ல இந்த மாதிரி கல் வச்சு தார் ஊற்றி ஸ்ட்ராங்காக இது பண்ணால் ரோடு நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வர தான் வந்து மெக்காயல் அவர் பேர். அவர் அதோட இதுதான் வந்து மெக்காலயமாக்குதல் அப்படின்னு பேர். இது வந்து சாலையோடு தொடர்புடையது. அடுத்து, மின்சாரத்தை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருத்துருவை உருவாக்கியவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே. இவர் தான் வந்து ஒரு மின்சாரம் என்று ஒன்று இருப்பதாக வந்து ஒரு கருத்துருவை உருவாக்கியவர். ஒளிரும் மின்சார பல்புகளை கண்டுபிடித்தவர் யார், இது யாருன்னு சொல்லிடலாம் அசால்ட்டா, தாமஸ் ஆல்வா எடிசன். பல்பை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அடுத்த கேள்வி, ஜெர்மனி இணைக்கப்பட்ட ஆண்டு எது? ஜெர்மனி இணைக்கப்பட்ட ஆண்டு 1871 ஜெர்மனி இணைக்கப்பட்டது. அதே நேரத்தில் இரண்டாம் உலகப் போர் முடிந்தவுடன் கூட ஜெர்மனி வந்து கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி என்று இரண்டாக இருந்தபோது 1991 மீண்டும் ஜெர்மனி ஒன்றிணையும். அது மாதிரி அதற்கு முன்னாடி ஜெர்மனி இணைக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1871. டீசல் வாங்கின என்ஜினை கண்டுபிடித்தவர் யார், இந்த டீசல் வாங்கின என்ஜினை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூடால்ஃப் டீசல் என்பவர் தான் வந்து இந்த டீசல் வாங்கின என்ஜினை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அமெரிக்க குடியரசுத் தலைவராக ஆண்ட்ரூ ஜாக்சன் யாரை அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என்று குறிப்பிடுகிறார். அமெரிக்காவும் ஒரு காலத்தில் விவசாயத்தை தான் நம்பி இருந்துச்சு. அந்த 1800 பிறகு வந்து தொழில் புரட்சி ஒரு முக்கியமான கட்டத்தை எடுக்கிறது. அப்போ அமெரிக்க அதிபரே வந்து ஒருத்தரை வந்து தொழில் புரட்சியின் தந்தை என்று குறிப்பிடுகிறார். யாரும் பார்த்தீங்கன்னா சாமுவேல் ஸ்லேட்டர் என்பவரை தான் வந்து அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என்று அழைக்கின்றோம். பொறுத்துக்க சாமுவேல் மோர்ஸ் என்பவர் என்ன கண்டுபிடிச்சா தந்தி. ஹெலியாஸ் ஹோவ் என்பவர் வந்து என்னது தையல் இயந்திரம். தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பு. அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் தொலைபேசி. அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அப்போது சாமுவேல் மோர்ஸ் என்பவர் தந்தி, ஹெலியாஸ் ஹோ என்பவர் வந்து தையல் இயந்திரம். அதை நம்ம என்ன பகுச்சுக்கணும். அடுத்து பொறுத்துக பீட்டர்லூ படுகொலை 1819. தோல்புடில் குற்ற வழக்கு தோல்புடில் 1834. அமெரிக்க இரும்பு பாதை வேலை நிறுத்தம் அது ஒரு ஆண்டில் நடக்குது. ஹே மார்க்கெட் படுகொலை 1886. இதெல்லாம் வந்து இந்த முதலாளித்துவத்துக்கு எதிராக தொழிலாளர்கள் வந்து நடந்த போராட்டத்தின் காரணமாக நடந்த படுகொலைகள் இதெல்லாம். நன்றி, அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.